ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நபார்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி இருக்கணும், இந்த வேலைவாய்ப்பு குறித்த ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நபார்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரேட் ஏ போஸ்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரேட் பி போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. கிரேட் ஏ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் கவர் ஆகுதுங்க. என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போஸ்ட் கவர் ஆகுது. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணலாங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். கிரேட் பி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9 போஸ்ட் கவர் ஆகுதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரி டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், என்வாயன்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங், ஃபாரஸ்ட்ரி, ஃபைனான்ஸ், லேண்ட் டெவலப்மெண்ட், சாயில் சயின்ஸ், பிளானடேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு அந்தந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. அதாவது அனிமல் ஹஸ்பண்டரி டைரி டெக்னாலஜி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் இல்லை அனிமல் ஹஸ்பண்டரி இல்லை டைரி டெக்னாலஜி டிகிரி முடிச்சிருக்கணுங்க. அதே போல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. அதே போல் என்வாயன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. அதே போல் ஃபுட் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் டெக்னாலஜி டிகிரி முடிச்சிருக்கணுங்க. ஃபாரஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்ரியில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. ஃபைனான்ஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஏ ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கலாம் இல்லை பிஎம்எஸ் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கலாம். லேண்ட் டெவலப்மெண்ட் சாயில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரில் டிகிரி முடிச்சிருக்கலாங்க. அப்படி இல்லைனா சாயில் சயின்ஸ் அண்ட் அக்னாமியில் டிகிரி முடிச்சிருக்கலாங்க. பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்டிகல்ச்சரில் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாங்க. கிரேடியில் கொடுத்துருக்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிகிரியில் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணுங்க. 50% ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் எலிஜிபிளுங்க. இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. அதாவது 1/5/2019 தேதியின்படி பார்த்தீங்கன்னா இந்த வயசு இருக்கணுங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 3 வயசு கூடுதலாக இருந்தால் அப்ளை பண்ணலாங்க. அதாவது 33 வயசுக்குள்ளே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சி பிரிவினருக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 வயசுக்குள்ளே இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்க. இதற்கான சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 28,150 ரூபாயிலிருந்து 55,600 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குங்க. அதாவது முதல்நிலை தேர்வு இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும், முதன்மை தேர்வு இருக்கும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுங்க, இன்டர்வியூ இருக்குங்க. இந்த 3 எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் எலிஜிபிள் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி மாற்றுத்திறனாளி பிரிவினருக்குலாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா செலுத்தினா போதுங்க. அதுவே மற்ற வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி பிசி எம்பிசிக்குலாம் பார்த்தீங்கன்னா 650 ரூபாய் செலுத்தணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 150 ரூபா செலுத்த வேண்டியிருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 850 ரூபா செலுத்தணுங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 26/5/2019 அப்ளை பண்ணியிருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இதற்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 15-16 கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதற்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ட்ரேஷன் கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். யாராவதுலாம் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுறேங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.